மாணவர்களே, இன்றைய கிளாஸில் வந்து கலங்கரை விளக்கம் பற்றி நினச்சப்புறோம் படிக்க போகிறோம். கலங்கரை விளக்கம்னா என்னன்னு தெரியுமில, லைட் ஹவுஸ் அதை தான் என்ன செய்கிறோம். கலங்கரை விளக்கம் அதை பற்றி தான் நினச்சப்புறோம் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். கலங்கரை விளக்கம் எழுதியவர் வந்து கடியலூர் உருத்திர கண்ணனார். இவர் தான் என்னது இந்த கலங்கரை விளக்கத்தை எழுதினார். இவர் வந்து சங்க கால புலவர்களில் ஒருத்தர் தான். யார்? கடியலூர் உருத்திர கண்ணனார். புரியுதா? இவர் 10 பாட்டில் பெருமானாற்று படையும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களையும் இவர் என்ன செய்யறாரு, இயற்றியுள்ளார். நம்முடைய பாடப்பகுதியில் 346 முதல் 391 உள்ள அடிகள் தான் நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இதை வந்து ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்று பெருநாற்று ஆற்று அப்படி சொல்கிறோம்னா ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, இப்போ வள்ளல் ஒருவரிடம் சென்று புலவர் இப்போ அவரை புகழ்ந்து படி பரிசு பெற்று நினைச்சவர் திரும்புவார். திரும்பி வரும்போது மற்ற புலவர்களிடம் இந்த வள்ளல் சென்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான், வழிகாட்டுதல் தான் என்ன சொல்கிறோம், ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அடுத்தது நம்முடைய தமிழர்கள் வந்து கடல் சார்ந்த பகுதியில் தான் நினைச்சாங்க தங்களுடைய வாழ் நிலங்களில் ஒன்றான அதில் தான் வாழ்ந்தாங்க, அதிகமாக வாழ்ந்தது. கடலும் கடல் சார்ந்த பகுதியை தான் என்ன சொல்கிறோம், நெய்தல் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அங்கே என்ன தான் மீன் பிடித்தல், வணிகம் செய்தல் முதலியவை நினைச்சதாங்க மேற்கொண்டு வந்தேன். கடற்பயணமும் நினைச்சதாங்க மேற்கொண்ட. கடற்பயணம் எதில்? அந்த கலங்கொண்டு. கலம்னா என்னது? கப்பல் படகுல நினைச்சதாங்க அவங்க கடலில் பயணித்தார்கள். அதுதான் அங்கே அவங்களுக்கு வசதியாக இருந்ததான் கலங்கரை விளக்கம். அந்த கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் நம்ம நினச்சப்புறோம் இப்போவும் படிக்க போகிறோம். பாரு, வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றுங்குரு சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடு களம் கரையும் துறை அப்படின்னு. இப்படிதான் மனப்பாட பகுதி வேறு. வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னா கலங்கரை விளக்கானது வானம் வந்து கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டு இருக்கும் தூண் போல் என்ன செய்யுது, தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிதா வானம் வந்து கீழே விழாமல் இருக்க அதை தாங்கி கொண்டு இருக்க தூண் போல் தோற்றம் அளிக்கிறது. மதலைன்னா தூண். ஏணி சாத்திய ஏற்றொரு சென்னி, ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை நினைச்சது கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல. அடுத்தது விண்புற நிவந்த வேயா மாடத்து, வேயப்படாமல் அப்படின்னா வைக்கோல் ஓலை கொண்டு வேயப்படாமல். அந்த காலத்தில் வீடெலாம் வைக்கோல் ஓலையில் கொண்டு நினைச்சிருப்பாங்க, மேலே கூற அமைச்சிருப்பாங்க. அப்படி இல்லாமல் வேயப்படாமல் நல்லா சாந்தால பூசப்பட்ட விண்ணை மட்டும் மாடத்தை உடையது, உயரமான மாடத்தை உடையது. இப்படிதான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி அப்படின்னு. இப்படிப்பட்ட மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட விளக்கு. புரியுதா? விளக்கு என்ன செய்கிறாங்க அதில், தீச்சுடர் நெகிழ்னா என்னது, தீச்சுடர் அப்படின்னு. உறவு நீர் அழுவத்து ஓடு களம் கரையும் துறை அப்படின்னு. அதை பார்த்து புரியுதா, அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து மரக்கலங்கள் என்ன செய்யும், தன்னுடைய கரையை நோக்கி என்ன செய்யும், வருவதற்கு அதை என்ன செய்யும், அழைக்கும். புரியுதா? எது? கலங்கரை விளக்கமானது. கலங்கரை விளக்கத்தை பார்த்து தான் அந்த மரக்கலம்லாம் அங்கே ஓரமாக என்ன செய்யும், வரும், அந்த கரை ஓரத்தை அடையும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. புரியுதா? திரும்ப ஒருக்க சொல்ல, பாடலை ஒருக்க வாசித்துட்டு பொருள் ஒருக்க சொல்ல. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றொரு சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்கு சுட நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடு களம் கரையும் துறை. பொருள் பாரு, கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றம் அளிக்கிறது, ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டு இருக்கிறது, வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை மட்டும் மாடத்தை உடையது, அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை என்ன செய்யும், தன் துறை நோக்கி அழைக்கிறது. இதுதான் பாடலின் பொருள்.